தாய் வீடு, டிசம்பர் 2021. மலையக அரசியல் அரங்கம். ஆர். ராமசாமி. இலங்கையில் தமது வருகையையும் இருப்பையும் உறுதி செய்து 200 வருடங்களை கடந்த நிலையில் மலையக தமிழ் சமூகம் தொடர்ந்தும் ஒரு கூலி சமூகமாக பார்க்கப்படும் நிலையை மாற்றி அது ஒரு அரசியல் என்பதை வலியுறுத்தும் வகையில் மலையக அரசியல் அரங்கம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் நுவரெலிய மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்துள்ளார். மலையக அரசியல் அரங்கத்தின் ஆரம்ப கூட்டம் கடந்த நவம்பர் 28, 2021 அன்று தலவாக்கலை நகரில் இடம்பெற்றது. பிரதான அமைப்பாளர் ராமன் செந்தூரனின் ஏற்பாட்டில் செயலாளர் நா. கிருஷ்ணகுமார் பிரசன்னத்துடன் மயில்வாகனம் திலகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கொட்டகலை பிரதேச சபைக்கு உட்பட்டதான செயற்குழு தெரிவும் அரங்கம் தொடர்பான விளக்க கூட்டமும் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அரங்கத்தின் நோக்கம் மற்றும் செயற்பாடுகள் குறித்து விளக்கமளிக்கையிலே திலகராஜ் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மலையக அரசியல் தளத்தில் அறிவார்ந்த உரையாடல் தளத்தை உருவாக்குவது அரங்கத்தின் பிரதான செயற்பாடாகும். அதே நேரம் மாவட்ட எல்லைகளை தாண்டிய மலையக அரசியல் பரப்பினை உருவாக்குதல், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக அரசியல் தளத்தில் வாய்ப்பளித்தல் முதலாக உரிமை சார்ந்த அரசியல் விடயங்களை முன்னிறுத்தி செயற்படுவதற்கு அரங்கம் தீர்மானித்துள்ளது. 200 கால மலையகத்தில் 100 கால பிரதிநிதித்துவ அரசியலை மலையக தமிழ் சமூகம் கொண்டிருக்கின்றது என்பதை கோ. நடேசையர் அரச பேரவையில் அங்கத்துவம் பெற்றது. 1921 முதல் 2021 வரையான பிரதிநிதித்துவ அரசியலை தொகுத்து ஆவணமாக்கும் முயற்சியையும் மலையக அரசியல் அரங்கம் முன்னெடுக்க உள்ளது. அத்துடன் நடேசையருக்கு சமனாக அரசியல் களத்தில் இயங்கிய மீனாட்சி அம்மையும் நடேசையருடன் சேர்த்து அரங்கத்தில் இலச்சினையாக வடிவமைத்துள்ளோம். கட்சியாகவோ தொழிற்சங்கமாகவோ அன்றி சமூக அரசியல் தளமாக உருவெடுத்துள்ள மலையக அரசியல் அரங்கத்தில் யாவரையும் இணைத்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கப்பட்டது. 2023 ஆண்டு 200 வருடங்களை பூர்த்தி செய்யும் மலையக வரலாற்றில் அவர்களது அரசியல் பிரதிநிதித்துவம் எத்தகதையாக இருந்துள்ளது என்பதை சமூக ஆய்வாக முன்னெடுக்கவும் அடுத்த தலைமுறைக்கான அறிவுசார் அரசியல் தளத்தையும் மலையக அரசியல் அரங்கம் உருவாக்கும் எனவும் சுட்டிக்காட்டினார்.